சொல்லுங்கள் அரசரே என்று கேட்கின்றார். சொல்லுகின்றார் ஐயானி பின் வலீது, நபி யூசுப் சொல்லுகின்றார்கள், மன்னரே பூரண சந்திரனை இருள் வந்து மறைக்க கண்டேன், உன்னுடைய அரசு முடியும் தருவாயில் இருக்கின்ற ஒரு கொளுத்த மாடு வெளியாக கண்டேன், அடுத்து உன்னுடைய அரசாங்கமாக கூடியது அதைவிட உயர்ந்த முறையிலே இந்த நாட்டில் வளர்ந்தோங்க போகின்ற. அது மட்டுமல்ல, அந்த புதிய அரசு ஏற்பட்டதுக்கு பின்னால உன்னுடைய நாட்டிலே 7 வருஷம் செழிப்பு ஏற்படும், 7 வருடங்கள் பஞ்சம் ஏற்படும். ஆனால் இந்த 7 வருஷத்தினுடைய பஞ்சத்தை நீக்கிக் கொள்ள வேண்டுமேயானால் அதற்கு தகுந்த முறையிலே உணவுப் பொருள்களை தயாரிக்க வேண்டும், உணவுப் பொருள்களை தயார் செய்து அதை பாதுகாக்க வேண்டும். அப்படி பாதுகாக்கப்பட்டால் தான் 7 வருஷத்தினுடைய பஞ்சத்தை சமாளிக்க முடியும், மக்களை காக்க முடியும். அதற்கு தகுந்த ஒரு மன்னருடைய நாட்டிற்கு தேவை. இன்று ரையான் இப்னு வலீத் ராஜாவுக்கு நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பதில் சொன்னார். சொன்ன உடனே ரையான் இப்னு வலீத் பார்க்கின்றார், இவ்வளவு பெரிய ஒரு திறமையும், இவ்வளவு பெரிய ஒரு ஆற்றலும், இவ்வளவு பெரிய ஒரு அழகும், இவ்வளவு பெரிய ஒரு சிறப்பும் தங்கிய உம்மை விட ஒருவர் இந்த நாட்டை ஆள்வதற்கு தகுதி அல்ல, நீங்கள் தான் இந்த நாட்டுக்கு அரசராக இருக்க வேண்டும் என்று உடனே அந்த ரையான் இப்னு வலீத் ராஜா யூசுப்பை அழைத்துக் கொண்டு அவர்களை அரியாசனம் என்று சொல்லக்கூடிய சிம்மாசனத்திலே அமரச் செய்து மணிமுடி தரித்து அந்த நாட்டுக்கு மன்னராக ஆக்கி வைத்தார். யூசுப் நபி அவரை அரசராக ஆக்கி வைத்தார். எங்கள் அளவுள்ள யூசுபையும் சூழ்ந்திருந்த ஜனங்கள் எல்லாம் வாழ்த்துக்கள் கூறிடுவார். பேரழகரி யூசுபையும் பியமுடன் வாழ்த்திடுவார். நீடூழி வாழ்வென்று நித்தோனை வேண்டிடுவார். இந்த முறையில் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அரசராக்கப்பட்டதும் நாட்டு மக்கள் எல்லாம் மிக்க மகிழ்ச்சி கொண்டார்கள், சந்தோஷம் கொண்டார்கள். மன்னர் வாழ்க வாழ்க என்று அந்த நாட்டு மக்கள் எல்லாம் வாழ்த்தொலி சொன்னார்கள். இந்த முறையிலே நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வெகு சிறப்பான முறையிலே மிசர் நாட்டுக்கு அதிபதியாக, மிசர் நாட்டிற்கு அரசராக இருந்து வாழ்ந்து வருகின்ற காலம் அதிவை எங்கும் அரசை பொருந்தியதொரு யூசுப் நபி. நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மிசர் நாட்டை ரொம்ப நீதியாக நேர்மையாக அந்த நாட்டை தானே பரிபாலித்து வரக்கூடிய நாளையில் அதீசுன்னு சொல்லக்கூடிய அவர்களுக்கும் வயோதிக தன்மை ஏற்பட்டு வயது அதிகமாகி அவர்களுடைய மனங்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டமடைந்து, ஆனால் அவர்கள் நோய்வாய்ப்பட்டு அல்லாஹ்வுடைய அழைப்பிற்கு நாங்க அவர்களும் மறு உலகம் சென்றார்கள். அவர்கள் மரணம் அடைந்தார்கள். அதன் பின்பு சுலைஹாமா அவர்களும் வயோதிகை தன்மை அடைந்து அவர்கள் ரொம்ப நலிந்து மெலிந்து இந்த முறையிலே சுலைஹாமாவும் ரொம்ப அவர்களும் ரொம்ப கஷ்டத்துடைய நிலையிலே மிசர் நாட்டிலே ஜீவித்து வர்றாங்க. அப்படி ஜீவித்து வரக்கூடிய நாளையில் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த நாட்டுக்கு அதிபதியாகத்தான் இருந்து வாழ்ந்து வர வேண்டிய நாளையில் ஒரு நாள் அன்றி நகர் வலம் சுத்தி வர வேண்டும் என்று யூசுப் அவர்கள் ஊர்வலம் சுத்தி வருகின்ற நேரம் அதில் வள்ளலான யூசுப் மே ஊர்வலமாய் வருகும் போது அந்த ஊரில் உள்ள ஜனங்கள் எல்லாம்
காத்து நின்ற மக்கள் எல்லாம் கூடி நின்ற வாழ்த்துக்கள் கூறிடுவார் எங்கள் வரிசை பெற்ற யூசுஃபையு. நபி யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நகர்வலம் வரக்கூடிய காட்சியை காணுகின்ற மக்கள் எல்லாம் மன்னரை போற்றுகின்றார் புகழ்கின்றார். அதே கூட்டத்தில் சுலைஹாமாவும் அந்த தெருவோரமாக வந்து நின்று யூசுப் அவங்க போகக்கூடிய காட்சியை பார்த்து நின்ற சுலைஹாம்மா சொல்லுகின்றார்கள், அரசர்களுக்கெல்லாம் அரசனாக இருக்கக்கூடிய ஆண்டவன் நாடுவானேயானார் ஆண்டியை அரசனாக்கி வைப்பான், அரசனை ஆண்டியாக்கி வைப்பான் என்று சுலைஹாம்மா சொன்னார். அரசர்களுக்கெல்லாம் அரசராக மாலிக்குல் முல்க் ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாக இருக்கக்கூடிய ஏக சக்கராதிபதியாகிய ஆண்டவன் நாடுவானேயானால் அரசனை ஆண்டியாக்கி வைப்பான், ஆண்டியை அரசனாக்கி வைப்பான் என்று சொன்ன உடனே இந்த செய்தி யூசுப் இந்த சொல் யூசுப்புடைய காதலில் விழுந்துவிட்டது. நினைத்தார்கள் இது வேற யாரும் அல்ல சுலைஹாவாகத்தான் இருக்க வேண்டும் என்று கருதி அதுபோலவே வந்து சுலைஹா அம்மாவை தன்னுடைய அரமனைக்கு அழைத்துக் கொண்டு வரும்படியாக உத்தரவு கொடுத்தார். அதுபோல சுலைஹா அம்மாவை அழைத்துக் கொண்டு நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அரமனையில் தானே கொண்டு போய் வைத்ததும் யூசுப்புடைய நிலையை சுலைஹா அம்மாவுடைய நிலையை கண்ட நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய மனங்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு கேட்கின்றார், சுலைஹாவே நீங்களும் ரொம்ப வயோதிகத்தன்மை அடைந்து விட்டீர்கள், ஆனா என்னை அல்லாஹு தஆலா ஆண்டவன் நீங்க சொன்னது போல அதாவது ஆண்டியை அரசனாக்கி வைப்பான் என்று சொன்னீர்கள், அது போல நான் ரொம்ப அதாவது ஏழ்மையாக இருக்கக்கூடிய என்னை அல்லாஹு இந்த நாட்டுக்கு ராஜாவாக ஆக்கி வைத்தான், அப்படி இருப்பது நான் சுலைஹாவே உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு விருப்பம் உள்ளதை கேளுங்கள், வயோதிகத்தன்மையினுடைய நிலையில் நீங்கள் இருக்கின்றீர்கள் என்று சொல்லும் போது சுலைஹாம்மா சொல்லுகின்றார், யூசுபே என்னுடைய வாழ்நாட்கள் அனைத்தும் வீணாளாக கழித்து விட்டது, ஆனா இவ்வளவு வயோதிகத்தன்மை அடைந்தாலும் என்னுடைய மனதில் இருக்க வேண்டிய ஒரே நாட்டம் ஒரே எண்ணம் வேற ஒன்றுமல்ல, உமக்கு நான் மனைவியாக உமக்கு நான் பெண் ஜாதியாக இருந்து வாழ்வதற்கு வழி இல்லாது போய்விட்டது, அதை எண்ணும் போதுதான் என்னுடைய மனம் வேதனைப்படுகின்றது. ஆனாலும் யூசுபே இப்பவும் சொல்லுகின்றேன், நீங்கள் என்னை உம்முடைய மனைவியாக உம்முடைய பெண்ஜாதியாக ஏற்றுக்கொள்ள வேணும் என்று இனிதாக சொல்லிடுவாரி பத்தினியா சுலைஹாவும் மேரம்ப பணிவோடு சொல்லிடுவாரி சொன்னதோரி வார்த்தை அடி எங்கள் சுந்தரரும் சுலைஹாம்மா சொன்னாங்க, இப்பமும் நீங்க என்ன கல்யாணம் முடிச்சுக்கணும் என்னுடைய மனம் நிறைவு பெறணும் என்று சொன்னாங்க. சொன்ன உடனே நபி யூசுப் சொன்னாங்க, சுலைஹாவே நானும் நல்ல வாலிபத்துடைய தன்மையா இருக்கின்றேன், நீங்களும் வயோதிகத்தன்மை அடைஞ்சிட்டீங்க, இந்த நிலையில் நாம் எப்படி கணவன் மனைவியாக வாழ்வது என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹு ஆண்டவன் அவனுடைய உத்தரவு கொண்டு அல்லாஹு தாலா ஆண்டவனுடைய உத்தரவு கொண்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து இறங்கிடுவார் மாணவர் ஜிப்ரீல் சொல்லி அழகுள்ள யூசுபே நீ அல்லாஹ்வுட சொல்லை கேளி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய முன்னிலையிலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து நீங்க சொன்னாங்க அல்லாஹ்வுடைய ரஹமத் உங்களுக்கு உண்டாவதாக அல்லாஹ் உங்களுக்கு சலாம் சொல்ல அல்லாஹ்வுடைய விருப்ப நாட்டம் நீங்க சுலைஹாவை மனைவியாக ஏற்றுக்கொள்ளும் இது அல்லாஹ்வுடைய விருப்பம் அல்லாஹ்வுடைய சொல் என்று சொன்ன அல்லாஹ்வுடைய சொல் என்று சொன்னதும் அல்லாஹ்வுடைய விருப்பம் என்று சொன்னது நபி யூசுப் அதற்கு மேல் எதுவுமே பேச முடியவில்லை. ஆகவே நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அப்படியானால் நாமளோ நல்ல வாலிபத்துடைய தன்மையில் இருக்கின்றோம்,
சுயகாப வயோதிகத்தினுடைய தன்மையில் இருக்கின்றார்கள். ஆனால் அல்லாஹ் நாடுவானையான உலகத்தில் நடக்காதது ஒன்றும் இல்லை என்று நினைத்து உடனே இரண்டு பேர்களும் சுஜூதிலே விழுந்து அல்லாஹ் இடத்திலே கேட்கின்றார்கள், ரஹ்மான் ஆகிய வல்லவனே, இந்த சுலைஹாவர்களை எனக்கு ஜோடியாக, எனக்கு தரமுள்ளவர்களாக, எனக்கு மனமுடிக்க கூடிய முறையில மனப்பெண்ணாக நீதான் ஆக்கி தர வேண்டும் என்று நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அதிபரியனிடம் கேட்டார். அழகு பொருந்தியதோ யூசுப் நபி, இறைவனிடம் கேட்டிடுமா, இறைவன்பால் சுஜூதிலே விழுந்து கண்களில் கண்ணீர் சிந்த கேட்கின்றார். ஆகவே அல்லாஹ் ஜல்ல ஸானஹு தஆலா ஆண்டவன் சுலைஹாவை நபி யூசுப்புக்காகவே படைக்கப்பட்டவர்கள், கற்புடைய பெண்ணாக இருக்கின்றார்கள். அவர்கள் எந்த விதமான முறையில், அவர்கள் எந்த விதமான ஒரு குறைவும் இல்லாதபடி நபி யூசுப்புக்காக படைக்கப்பட்ட அவர்களை அல்லாஹு தஆலா ஆண்டவன் மீண்டும் அவர்களுக்கு அவர்களுடைய யவனங்களை எல்லாம் கொடுக்கப்பட்டு அந்த முதுமை வயோதிகத்தன்மை எல்லாம் மாற்றி நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எந்த அளவுக்கு அவங்களுக்கு பொருத்தமான ஜோடியாக ஆக்கி வைக்க வேண்டுமோ அந்த முறையில் அல்லாஹு தஆலா ஆண்டவன் ஆக்கி கொடுத்தார். ஆகவே நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சுலைஹா அம்மாவுடைய அழகையும் ஒளிவையும் தெளிவையும் தான் கண்டு அவர்கள் மன நிறைவு பெற்று அல்லாஹ்வுடைய நாட்டப்படிக்கு நபி யூசுப் அவர்களுக்கும் சுலைஹா அவர்களுக்கும் அந்த மிஸ்ர் நாட்டு மக்களுடைய முன்னிலையிலே நம்முடைய மார்க்கப்படி மறைப்படி முறைப்படி மங்களங்கள் தான் மூடித்தார். மங்கையான சுலைஹாவையும் கல்யாணம் தான் முடித்தார். காலிகையா சுலைஹாவையும் ஜனங்கள் எல்லாம் வாழ்த்திடுவார் போற்றிடுவார். மங்களங்கள் பாடிடுவார், மணமக்களை வாழ்த்திடுவார். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சுலைஹா அவர்களை தான் முறைப்படி மணமுடித்துக் கொண்டார்கள். அந்த நாட்டு மக்கள் எல்லாம் ரொம்ப மன நிறைவு பெற்று சந்தோஷமாகி நபி யூசுப் அவர்களையும் சுலைஹாவையும் மனதார வாழ்த்தினார்கள், புகழ்ந்தார்கள். பல்லாண்டு வாழ்க வாழ்க என்று ஆண்டவனை தானே வேண்டினார்கள். இந்த முறையிலே கணவன் மனைவி என்ற முறையில் யூசுப் நபியும் சுலைஹா அம்மாவும் வாழ்ந்து வரக்கூடிய நாளையில் ஒரு நாள் அன்று சுலைஹா அம்மா அல்லாஹ்வுடைய வணக்கத்தை வணங்குவதற்காக அவர்கள் தானே என்று நின்று வணங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் யூசுப் நபி அங்கே வருகின்றார்கள். அப்படி வந்தவுடனே சுலைஹாம்மா இறைவனை வணங்க இறைவனுடைய வணக்கத்திலே நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சுலைஹாம்மாவுடைய அழகும் ஒளிவும் அவங்களுடைய யவனமும் அவங்களுடைய நிலையை கண்ட நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சுலைஹாவுடைய பின்னாலே சென்று சுலைஹாவுடைய சட்டக்குப்பாயத்தை தானே பிடித்து நபி யூசுப் அவர்கள் பற்றி தேடுவார். சுலைஹாவின் குப்பாயத்தை வேகமாக பிடித்திழுத்தார். எங்கள் அழகுள்ள யூசுப் மீ சுலைஹாம்மா தொழுது கொண்டிருக்கிறார்கள், வணக்கத்துக்காக நின்று கொண்டிருக்கிறார்கள். அப்ப நபி யூசுப் பின்னால அவங்களுடைய சட்டக்குப்பாயத்தை பிடித்தெழுத்தான். பற்றி வேகமாக இழுக்கும் போது சுலைஹாவுடைய சட்டக்குப்பாயம் பின்னாலே கிழிந்து விட்டது. உடனே அல்லாஹு தஆலா ஆண்டவனை அனுப்பித்து விட்டான், யூசுபே அன்றி உங்கள் மீது முஹப்பத் ஆசை கொண்டு சுலைஹாம்மா உங்களுடைய சட்டக்குப்பாயத்தை பின்னாலே பிடித்து இழுத்து கிழித்தார்கள். அதுபோலவே இன்று நீங்கள் சுலைஹாவின் மீது முஹப்பத் வைத்து பிரிய வைத்து சுலைஹாவுடைய சட்டக்குப்பாயத்தை கிழித்து விட்டீர்கள், சரிக்கு சரியாகிவிட்டது என்று அல்லாஹ்வுடைய வஹி வந்ததா.
ஆகவே நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மன நிறைவு பெற்று சந்தோஷமாகி வாழ்ந்து வரக்கூடிய நாளையில் அந்த சுலைஹாம்மாவாக கூடியவர்கள் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இரண்டு மக்களை பெற்றெடுத்தார்கள். ஒரு மகனுடைய பெயர் அப்ராயம், இன்னொரு மகனுடைய பெயர் மீசா என்று சொல்லக்கூடிய இரண்டு மக்களை பெற்றார் சுலைஹாம். இந்த விதமாக வாழ்ந்து வரக்கூடிய நாளையில் ஒரு நாள் அன்று நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஏழு வருஷத்தினுடைய செழிப்பு ஏற்பட வேண்டுமே, ஏழு வருஷத்தினுடைய பஞ்சத்தை நிவர்த்திக்க வேண்டுமே. அதுபோல அந்த மிசர் நாட்டில் மழை பெய்ய தொடங்கிவிட்டது. மழை பொழிய ஆரம்பித்ததும் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மேடுகாடுகள் எல்லாம் கழனி செய்யும்படியாக, இன்னும் விதைகளே தான் விதைத்து நல்ல முறையிலே உணவு தானியங்களை தான் நல்ல விதையை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்று நபி யூசுப்புடைய உத்தரவுப்படி அந்த நாடு நகரங்கள் எல்லாம் எங்கு காடுகரைகள் வயற்காடுகள் நஞ்சு புஞ்சு இருக்கின்ற அங்கெல்லாம் பயிர் வச்சிகளே தானே செய்து உணவுப் பொருளை தயார் செய்து அந்த உணவுப் பொருளை தானே சேகரித்து பதனங்கள் செய்து வைத்தார் யூசுப் நபி அவர்கள். ஏழு வருஷத்துடைய பஞ்சத்தை போக்கிக் கொள்வதற்காக வேண்டி உணவுப் பொருட்களை தயார் செய்தார்கள். இந்த முறையில் உணவுப் பொருட்களை தானே தயார் செய்து தானிய கிடங்குகளில் அந்த தானியங்களை தானே கொண்டு போய் எப்படி சேமித்து வைக்கின்றார்கள். இது மாதிரி ஏழு வருஷத்தினுடைய விளைந்த பொருள்களை எல்லாம் சேகரித்து வைத்தார்கள். அப்படி சேகரித்து வைக்கப்பட்டதும் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஏழு வருஷத்தினுடைய செழிப்பிலே ஏற்பட்ட அதனுடைய உணவு பதார்த்தங்களை உணவு பண்டங்களை வேண்டுமான தானிய கிடங்குகள் தானே கொண்டு வந்து நிறைத்து நிரப்பி ரொம்ப சிறப்பான முறையிலே வைத்திருக்கின்றார்கள். இப்படி வைத்திருக்கும் போது ஒரு நாள் அன்று நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் படுத்து நித்திரையாகி கொண்டிருக்கும் போது நடு ஜாம நேரத்தில் நபி யூசுப் அவர்களுக்கு பசியுமே வந்திடுமாம். யூசுப் நபி அவருக்கு பசி வந்து அடுத்ததுடன் எங்கள் பத்தினியா சுலைஹாவையும் நேரத்தில் யூசுப் நபிக்கு பசி வந்துருச்சு. ஜாம நேரத்தில் பசி வந்து எழுந்தார்கள். எழுந்து உடனே சுலைஹாவை எழுப்பி சொன்னார்கள், சுலைஹாவே எனக்கு பசி வந்து விட்டது, ஆனால் நினைக்கின்றேன் அல்லாஹு அதாவது ஏழு வருஷம் செழிப்பு ஏழு வருஷம் பஞ்சம் ஏற்படும் என்று சொன்னார்களே அந்த பஞ்சத்தினுடைய அறிகுறி, எனக்கு நடுச்சாமம் பசி வந்து விட்டது, இன்னி நின்று பஞ்சம் ஏற்பட போகின்றது என்று சொன்னார். அதுபோலவே அன்னையில் நின்று நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்லியது போன்ற அந்த நாட்டில் மழை பெய்யவில்லை, உணவுப் பொருட்கள் விளைவிக்கவில்லை, அது நின்று பஞ்சம் ஆரம்பமாகிவிட்டது. முதல் வருஷத்தினுடைய பஞ்சத்தில் அந்த நாட்டு மக்கள் சேர்த்து வைத்திருந்த சேமித்து வைத்திருந்த உணவுப் பொருட்களை எல்லாம் தான் உண்டு சென்று முதல் வருஷத்தினுடைய பஞ்சத்தை நிவர்த்தித்துக் கொண்டார்கள். இரண்டாவது வருஷம் அதுபோல அந்த பண்டிகை உணவு வேண்டுமே, அவங்களுடைய இடத்துல எந்தவித உணவும் கிடையாது, ஆனால் அரசாங்கத்தில் சேமித்து வைக்கப்பட்ட உணவுப் பொருள் இருக்கிறது, அதை வாங்க வேண்டுமே ஆனால் அரசருடைய உத்தரவு, அதற்குரிய பொன்பொருட்களை கொடுத்து வீட்டுக்கு தேவையான உணவுப் பொருட்களை வாங்கி போக வேண்டும் என்று. அதுபோல அந்த நாட்டு மக்கள் அவரவர்களுடைய கையில் இருக்கின்ற காசு பணங்களை தானே கொண்டு வந்து கொடுத்து வேண்டுமான உணவுகளை தானே பெற்று ஜீவித்து வருகின்றார்கள் நாட்டில் உள்ள ஜனங்கள் எல்லாம். இரண்டாவது சத்துடன் பஞ்சத்தை கழித்திடுவார். இரண்டாவது வருஷத்தினுடைய பஞ்சத்தை கழிக்கின்றார். அதே போன்று அவர்களுடைய காசு பணங்களும் செலவாகி விடுகின்றது.
மூன்றாவது வருடம் ஆரம்பமாகின்றது. அதுபோலவே அந்த நாட்டு மக்களுடைய கைகளில் இருந்த காசு பணங்கள் எல்லாம் செலவாகிவிட்டது. அதே நேரத்தில் அந்த நாட்டு மக்கள் தன்னுடைய வீடுகளில் உண்டான ஆடு மாடு வாகனங்கள், ஒட்டகங்கள், இதுபோல் உள்ள பொருட்களை எல்லாம் அரசாங்கத்திலே கொண்டு போய் கொடுத்து அதனால் கிடைக்கக்கூடிய தானியங்களை தானே பெற்று மூன்றாவது வருஷத்தினுடைய பஞ்சத்தையும் தானே போய்க்கு உயிர் வாழ்ந்து வந்திடுவார். ஊரில் உள்ள ஜனங்கள் எல்லாம் பஞ்சத்தையும் போக்கிக் கொண்டார்கள். நான்காவது வருடம் ஆரம்பமாகின்றது. ஆரம்பமாக கூடிய நேரத்தில் அந்த நாட்டு மக்கள் நினைக்கின்றார், கையில் இருந்த காசு பணம், ஆடு மாடு வாகனம் எல்லாம் இழந்து விட்டோம். நம்ம இடத்தில் எந்த விதமான பொருள் இல்லை, இனி இருப்பது நாம் இருக்க வேண்டிய வீடு வாசல் இருக்கின்றது, நாம் வைத்திருந்த காடுகள் இருக்கின்றது என்று சொல்லி, அதுபோலவே அவரவர்களுடைய காடு கரைகள் நஞ்சு புஞ்சிகளை கொண்டு போய் அரசாங்கத்திலே ஒப்படைத்து அதிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த உணவுப் பொருளை தானே வாங்கி கொண்டு அந்த நாட்டு மக்கள் தானே சென்று நான்காவது வருஷத்தினுடைய பஞ்சத்தையும் போக்கிடுவாங்க. அந்த பாரியுள்ள ஜனங்கள் எல்லாம் நான்காவது வருஷத்துடன் பஞ்சத்தையும் கழித்திடுவார். நாட்டில் உள்ள ஜனங்கள் எல்லாம் நாயனையும் புகழ்ந்திடுவார். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சேமித்து வைத்திருக்கக்கூடிய உணவு பண்டங்களை கொண்டு அந்த நாட்டு மக்களுக்கு தேவையான உணவுகளை கொடுத்து மக்களை பாதுகாத்து வருகின்றார். அப்படி வரக்கூடிய நாளையில் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நான்கு வருஷத்தினுடைய பஞ்சம் நீங்கிவிட்டது, இனி இருப்பது மூன்று வருஷத்தினுடைய பஞ்சம். இந்த நிலையில் ஐந்தாவது வருடம் ஆரம்பமான பொழுது அந்த நாட்டு மக்கள் நினைக்கின்றார், இனி நாம என்ன பொருளை கொடுப்பது, அதாவது ஆடு மாடு வாகனம் நம்முடைய நஞ்சு புஞ்சைகள் எல்லாம் அரசாங்கத்தில் ஒப்படைச்சிட்டோம், இனி இருப்பது வீடு மட்டும், வேற எதுவுமே இல்லை. இந்த அவரவர்கள் கூடியிருக்கின்ற வீட்டு மனைகள் வீட்டு அவங்களுடைய வீடு வாசல்களை எல்லாம் அனைத்தையும் தான் அரசாங்கத்திலே ஒப்படைத்து அதனால் கொடுக்கப்படுகின்ற உணவுப் பொருட்களை தான் வாங்கி அந்த நாட்டு மக்கள் ஐந்தாவது வருஷத்தினுடைய பஞ்சத்தையும் போக்கிடுவார். மாறியில் உள்ள ஜனங்கள் எல்லாம் ஐந்தாவது வருஷத்துடன் பஞ்சத்தையும் நீக்கிடுவார். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களால் கொடுக்கின்ற உணவுப் பண்டங்களை தானே பெற்று ஐந்தாவது வருஷத்தினுடைய பஞ்சப்பிணியையும் நீக்கிக் கொண்டார்கள். இந்த முறையிலே நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சேமித்து வைத்திருக்கின்ற உணவுப் பொருட்களை கொடுத்து அந்த மக்களை பாதுகாத்து வருகின்றார், பராமரித்து வருகின்றார். நாட்டு மக்கள் எல்லாம் மன நிறைவு பெற்று ஆண்டவனையும் புகழ்ந்து தன்னுடைய அரசராகிய நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் போற்றி புகழ்ந்து அந்த நாட்டு மக்கள் எல்லாம் மன நிறைவு பெற்றவர்களாக வாழ்ந்து வருகின்றார். இந்த முறையிலே ஐந்து வருஷத்தினுடைய பஞ்சம் கழிகின்றது, ஆறாவது வருடம் ஆரம்பமாகின்றது. ஆறாவது வருஷத்தில் அந்த நாட்டு மக்கள் என்ன நினைக்கின்றார்களே, ஆனால் இனி நம்ம இடத்துல எந்த விதமான பொண்ணும் இல்லை, பொருளும் இல்லை, வீடும் இல்லை, காடும் இல்லை. விற்பதற்கு பொருளும் இல்லை, விலை உர முதலும் இல்லை. நாட்டில் உள்ள ஜனங்கள் எல்லாம் அவர்கள் மனங்களில் நாட்டம் கொண்டாமல் நாட்டில் உள்ள ஜனங்கள் எல்லாம் அரசரிடம் வந்து கூடி இங்க நகர் அழுகின்ற ராஜமன்னவரே
மிஸ்டர் நாட்டை சார்ந்த ஜனங்கள் எல்லாரும் ஒன்று கூடி நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய முன்னிலையிலே வந்து சொல்லுகின்றார், அரசர் அவர்களே, எங்களுடைய கைகளில் இருந்த பொன்னும் பொருளும் எங்களுடைய காடு மேடுகளும் இன்னும் வீடு வாசல்களும் மற்றும் யாவத்தையும் உங்களுடைய அடைக்கலமாக வைத்து அதில் நின்று நாங்கள் உணவுகளை பெற்று உண்டு பசியார் எங்களுடைய காலத்தை கழித்தோம். ஆனால் இனி எங்களுடைய கையில் எந்த விதமான பொருளும் விற்பதற்கோ அல்லது அரசாங்கத்திற்கு கொடுப்பதற்கு வேண்டிய ஆதாரமும் எங்க இடத்தில் எதுவும் இல்லை எங்களை தவிர. ஆகையினால் இனி நீங்கள் தான் தகுந்த முறையிலே மக்களை பாதுகாக்க வேண்டும் என்று நாட்டு மக்கள் முறையிட்டார்கள். அது கேட்டு நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நினைக்கின்றார்கள், ஆகையினால் அல்லாஹு தஆலா ஆண்டவனால் அளிக்கப்பட்ட இந்த உணவு பண்டங்களை இந்த மக்களுக்கு நாங்கள் பங்கிட்டு கொடுத்து அவர்களை நல்ல முறையில் பாதுகாக்க வேண்டும் என்று நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னையில் நின்றும் அந்த நாட்டில் ஒரு வீட்டுக்கு இவ்வளவுதான் படி என்பதாக ரேஷன் வைத்தார்கள். அதாவது ரேஷன் முறை என்பது இன்றல்ல, எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பதாக நபி யூசுப்புடைய காலத்தில் உணவுப் பொருட்களை பங்கீடு செய்து மக்களுக்கு கொடுத்து ஜனங்களை காப்பாற்றி இருக்கிறார்கள் என்று சரித்திர வரலாறு கூறுகின்ற இந்த முறையிலே மக்களை பாதுகாத்து வரக்கூடிய நாளையில் மிசருக்கு பிடித்த பஞ்சமும் பக்கத்தில் உள்ள நாடுகளுக்கும் பரவியது. ஆனால் கன்ஹா நாட்டிலேயும் அது போன்று மழையின்றி இன்னும் அதாவது பயிர்கள் விளைவு இல்லாதபடி அங்கேயும் கஷ்டமடைகின்றார்கள். மிசர் நாடு செழிப்பாக மிசர் நாட்டு அரசர் வேண்டுமான உணவு தானியங்களை சேமித்து வைத்து மக்களுக்கு கொடுத்து பாதுகாத்து வருகிறார் என்ற செய்தி அறிந்த நபி யாகூபுடைய மக்கள் 10 பேர்களும் பாவா இடத்திலே சொல்லுகின்றார்கள், அந்த நாட்டிற்கு நாங்களும் சென்று அவர்களிடத்தில் முதலீட்டு வருகிறோம் என்பதாக. அது தெரிந்த நபி யாகூப் அவர்கள் அப்படியானால் சென்று வாருங்கள் என்று உத்தரவு கொடுக்க, அதன்படி அவர்கள் பண்டமாற்று பொருளாக கம்பளி கயிர்களை தானே அவர்கள் முதலீடாக வைத்துக் கொண்டு கன்ஹா நாட்டை விட்டு பயணப்பட்டு மிசர் என்ற நாடதற்கு மேன்மையாய் வந்து சென்றார். நபியுடைய மக்கள் 10 பேர்களும் ஒன்றாக கூடி மிசர் நாட்டுக்கு வந்து அரசருடைய முன்னிலையிலே வந்து கூடினார்கள். அது கண்ட நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய அண்ணமார்கள் என்று தெரிந்துவிட்டது. ஆனால் அவர்கள் வெளிப்படுத்தாதபடி அவர்களுக்கு வேண்டுமான ஊன்தின்களை கொடுத்து அவர்களுடைய நல்ல செய்திகளை எல்லாம் கேட்டு அவர்களுக்கு உணவுப் பொருட்களையும் கொடுத்து அனுப்பி வைக்கின்ற பொழுது நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், உணவுப் பொருள்களை உணவு பண்டங்களை மூட்டைகளாக மூட்டும் பொழுது அவங்க கொண்டு வந்த கம்பளி கயிற்றையும் அதற்குள் வைத்து அனுப்பிவிடுங்கள் என்று சொன்னார்கள். அதுபோலவே அந்த கம்பளி கயிற்றுகளையும் அவர்களுடைய உணவுப் பொருள்கள் வைத்திருக்க வேண்டிய மூட்டைகளில் வைத்து மூட்டி விட்டார்கள். ஆகவே அரசரிடத்தில் உத்தரவு பெற்றுக் கொண்டு அந்த பொருளை திருப்பி எடுத்து செல்லக்கூடிய நேரத்தில் நபி யூசுப் கேட்டாங்க, யாகூப் நபியுடைய மக்களே, ஆனா யாகூப் நபிக்கு நீங்க எத்தனை பேர்? நாங்கள் 12 மக்கள். 12 மக்களில் இப்ப இருப்பவர்கள் எத்தனை பேர்? யூசுப் என்று சொல்லக்கூடிய ஒருவர் எங்களுடைய பாபாவுக்கு ஆகாதவர், அவர்களை நாங்கள் கிணற்றிலே தள்ளி கொன்று விட்டோம். இனி இருப்பவர் புன்யாமீன் என்று சொல்லக்கூடிய அவர் கூட பிறந்தவர், ஆக நாங்கள் 11 பேர் இருக்கிறோம் என்று சொன்னார். உடனே நபி யூசுப் சொன்னார்கள், அப்படியானால் நீங்கள் ஊருக்கு சென்று மறுமுறை வரும் பொழுது அந்த புன்யாமீனையும் ஒன்றாக நீங்கள் அழைத்து வர வேண்டும், கண்டிப்பாக அழைத்து வர வேண்டும் என்று நபி யாகூப் அலைஹிஸ்ஸலாம் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள். அதுபோலவே அவர்கள் பொன்பொருள்கள் அந்த அவர்களுடைய உணவுப் பொருள்கள் எல்லாம் வாங்கி கொண்டு கன்ஹா நாட்டிற்கு சென்று நபி யாகூப் என்பதாக கொண்டு போய் உணவுப் பொருள்களை கொட்டும் பொழுது அதற்குள்ளாக அவர்கள் கொண்டு சென்ற கம்பளி கயிறும் இருந்தது. அந்த கம்பளி கயிற்றை பார்த்தது நபி யாகூப் சொன்னார்கள், நாமல் பண்டமாற்று பொருளாக கொடுக்க வேண்டிய பண்டத்தை நீங்கள் திருப்பி கொண்டு வந்து விட்டீர்கள், ஆகையினால் இது நாம் உண்பதற்கு முறையல்ல, இந்த பொருளை நீங்கள் திருப்பி அவரிடத்திலே கொண்டு போய் கொடுத்து விட வேண்டும்